நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து பெஸ்ட் கண்ட்ரோல். இப்போ வந்துட்டு எல்லார் வீட்லேயும் வந்து ஓரளவுக்கு வந்து காய்கறிலாம் வந்து காய்க்க ஆரம்பிச்சுருக்கோம். ஏன்னா நீங்கள் வெதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் 1.5 மந்த் ஆகிட்டுருக்கோம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகா அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு காய்க்க ஸ்டேஜில் இருக்கும், காயும் வந்து இருக்கும். இப்போ வந்துட்டு வந்து பெரிய பிரச்சனை வந்துட்டு இந்த பெஸ்ட்டு. இந்த மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அர்பனில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வீலுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அஸ்வில் பூச்சி சொல்லுவாங்க, சக்கிங் பூச்சி, இது ரெண்டு தான் பெரிய பிரச்சனை. இதை வந்து எப்படி ஆர்கானிக்காக வந்து நம்ம வந்து சரி பண்ணலான்னு பார்க்கணும். எல்லாருமே வந்து சஜஷன் பண்ணுறது வந்துட்டு இந்த ஆடு சாப்பிடாத 10 வகையான செடிகளை எடுத்து அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொண்டாக வந்து நறுக்கி அதில் வந்து வந்து ஒரு பூச்சி வகையாக நம்ம வந்து தயார் பண்ணணும். எல்லாருமே அதுதான் வந்து கரெக்டான முறையும் கூட. இப்போ அந்த ஆடு சாப்பிட்றத செடிங்கனாக்கா வந்துட்டு ஆடாதொடை, அதுக்கப்புறம் வந்து ஆடு தீண்டாப்பாலை, அப்புறம் ஆலோவேரா, மொச்சி, இந்த மாதிரியான செடி எல்லாமே நிறைய இருக்குது. இயற்கை செடி இது மாதிரி நிறைய செடிகள் வருது. இப்போது சிட்டியில் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய செடிகள் தான். ஏன்னா வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நான் நிறைய வந்து பயிற்சி கொடுத்துருந்தேன். எங்களுடைய ஃபார்ம்லேயே வந்துட்டு இது தொடர்பான ஆர்கானிக்கான பூச்சி வெட்டி இருக்குது. இதனால் வந்து வாங்க முடியாது, நீங்கள் நியரஸ்ட்டாக இல்லாட்டி இப்போது அந்த நான் சொன்ன பூச்சி வெட்டிகளை வந்து உங்களுக்கு வந்து தயார் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது டைம் தேவைப்படும். நீங்கள் முதல்ல அந்த செடியை வந்து கண்டுபிடிக்கணும், அதை கொஞ்சம் நீங்கள் கலெக்ட் பண்ணோம், அதை கொடுத்துள்ள நறுக்கி அதை பானையில் போட்டு ஊற வச்சு அதை வந்து நீங்கள் வந்து கோமியத்தை வந்து ஊற்றி அதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து நீங்கள் வந்து வந்து பயன்படுத்த முடியும். இதுக்கிடையில் வந்து கண்டிப்பாக செடி வந்து நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த செகண்ட் டெஸ்ட் வந்து இம்மிடியட்டாக அதனுடைய செயல்பாடு வந்து அதிகரிச்சிடும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 10 பூச்சி இருக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுவே வந்து ஒரு 30-40 ஆயிடும், நாளை மறுநாள் வந்து 50-100 அப்படியே பெருகிட்டே போயிட்டே இருக்கும். அதுக்குள்ளே வந்து செடி வந்து செத்து போயிடும். இது வந்து எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாத ஒரு நார்மலான ஒரு காய், வெண்டைக்காய். இது இந்த காயும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். ஆனால் இது வந்து பூச்சி தாக்குதல். பூச்சி தாக்குதல் ஏற்பட்ட உடனே இதோட சைஸு, ஷேப்பு, இதோட குவாலிட்டி எல்லாமே வந்து மாறி போச்சு. இதுதான் வந்து அந்த பூச்சிகள் மீளிப்புன்னு சொல்லுவாங்க. இதை விட இன்னும் ஹையர் ரெசல்யூஷன் கேமராவில் எடுத்தாக்கா இது மூமெண்ட் ஆகிறதுலாம் கூட தெரியும். ஆக்சுவலாக எங்கள் கேமராவில் இவ்வளோ தான் பதிவு பண்ண முடியுது. இது வந்து பூச்சி தாக்கப்பட்ட வெண்டைக்காய். எங்கள் ஃபார்ம்லேயே வந்து இது மாதிரியான டெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து நாங்களே வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம். தேவைப்படுறது வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களால் வாங்க முடியாட்டி, இல்லை உங்களுக்கு வந்து இதை தயார் பண்ண முடியல, தயார் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் அந்த பூச்சி வந்து தாக்குதல் பண்ணிவிட்டு இன்னும் அதை வந்து நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரத்துலேருந்து 10 நாள் ஆகும் அந்த மெடிசன் வந்து நீங்கள் இப்போ தயார் பண்ணிக்கலாம். இப்போ இது இடைப்பட்ட நேரத்தில் ஃபஸ்ட் எய்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா மூக்குப்பொடி. மூக்குப்பொடி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து விற்பாங்க, அந்த பொடி கடையில் எல்லாத்துலேயுமே வந்து விற்பாங்க. அதை போய் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வீட்டு பக்கத்தில் உங்கள் கடையில் போய் கேட்டாவே வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் அது வந்து அதிகபட்சம் வந்து 5 ரூபா இல்லாட்டி 10 ரூபா தான் இருக்கும். நீங்கள் இந்த இயற்கை மெடிசன் வந்து நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு லேட்டானாக்கா நீங்கள் இம்மிடியேட்டாக இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மூக்குப்பொடி எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் வந்து 1 பாக்கெட்லேருந்து 2 பாக்கெட் வரையும் வந்து நீங்கள் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடி எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்ண சொல்ல உங்களுக்கு இந்த எறும்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த சக்கிங் பூஸ்ட், இது எல்லாமே வந்து இம்மிடியேட்டாக வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் நியரஸ்ட்டாக கிடைக்கிற ஷாப்பில் போயிட்டு ஆர்கானிக்கான மெடிசன்ஸ் வாங்கி வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி நீங்களே கூட வந்து தயார் பண்ணலாம். இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இதில் ரிசல்ட்னாலும் எனக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு நல்ல ரெமெடி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.